பல இடங்களில் நமக்கு வந்து நிமித்தங்கள், கிரக சஞ்சாரங்கள், சொப்னம் இவைகளெல்லாம் வந்து ஒரு பலனை கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம சுவாமிகிட்ட ஒன்று வேண்டிப்போம், நான் உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன்னு சொன்ன உடனே அடுத்த தடவை நமக்கு வந்து உடனே அது நடந்து விடுற மாதிரி நமக்கு தோன்றது. இதெல்லாம் வந்து துரியோதனன் எப்படி அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்கிறான்னா, கிரகாணாம் சரித்தம் சொப்னஹா நிமித்தானி உபயாச்சிதம் பலந்தி காகதாலீயம் தேப்பியா பிராக்ஞாகா நபிப்யதி. கிரகங்களினுடைய சஞ்சாரம், ஸ்வப்னத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறோம், நிமித்தானி சுபநிமித்தமோ இல்லை துர்நிமித்தமோ எப்படி வேணாலும் இருக்கலாம், உபயாச்சிதம் ஒரு வேண்டுகோள், சுவாமிகிட்ட ஒரு நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, நான் இதை உனக்கு பண்ணுறேன் நீ எனக்கு இதை பண்ணு இப்படிங்கிறதெல்லாம் பலந்தி பலனை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் எப்படி பலனை கொடுக்கறதுன்னா, காகதாலீயம் காக்கா உட்கார பனங்கா விழுந்தது அப்படிங்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்துலேயும் இதே நியாயம் இருக்குது. தமிழில் எப்படி காக்கா உட்கார பனங்கா விழுந்தது அப்படின்னு எப்படி தமிழில் இருக்கோ, அதே போல் சம்ஸ்கிருதத்தில் காகதாலீயம்னு ஒரு நியாயம். காக்கா ஒரு பனைமரத்தில் உட்கார்ந்த உடனே எதிர் அந்த பனைமரம் விழுந்தது இல்லை பனைமரத்தை சேர்ந்த ஒரு காயானது கீழே விழுந்தது, இந்த காக்காவனோட வெயிட்டு தான் நான் வெயிட்டினால்தான் அந்த பழம் விழுந்ததுங்கிறது கிடையாது. அதே போல கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால தான் இது நடந்ததோ இல்லை நிமித்தங்கள்னால தான் இது நடந்தது அப்படின்னு வந்து நடக்கலாமா இருக்கும். ஆனால் இதை நினச்சி நினச்சி ஒரு புத்திசாலி பயப்பட மாட்டாங்கிறார். ஐயோ இப்படி ஒரு நிமித்தத்தை பார்த்துட்டேனே, ஏன்னா துரியோதனுடைய மனைவி வேணிசம்ஹாரம்ங்கிற நாடகத்தில் அவள் ஒரு சொப்னத்தை பார்க்குறா, ஒரு கீரிப்புள்ள 100 பாம்புகளை வந்து அடித்து கொல்றது. இதை பார்த்த உடனே இது ஒரு துர்நிமித்தம்னு சொல்லி அவள் பயப்படுறா. ஆனால் துரியோதனன் அதுக்கு சொல்கிறான், இதை வந்து கண்டு ஒரு புத்திசாலி பயப்பட மாட்டான் அப்படின்னு. கிரகாணாம் சரித்தம் சொப்னஹா நிமித்தானி உபயாச்சிதம் பலந்தி காகதாலீயம் தேப்பியா பிராக்ஞா நபிப்யதி.